ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் இருந்தான் அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான் சீசாவின் குமாரனாகிய ஏலி கோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள் அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான் குமாரன் குமாரன்னாயா படை சாதோக்கும் அபியத்தாரும் இருந்தார்கள் நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான் நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான் அஹிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்பு காரணமாயிருந்தான் ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற பன்னிரண்டு மணியக்காரர் சால மூனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள் அவர்கள் நாமங்கள் ஆவன ஊரின் குமாரன் இவன் எப்பிராயும் மலை தேசத்தில் இருந்தான் பெக்கோரின் குமாரன் இவன் பெத்தா நாணிலும் இருந்தான் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான் சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது அபினதாவின் குமாரன் இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்பு காரனாயிருந்தான் சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தான் அகிலூதின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெஹிதோவும் சர்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் விட்சையான் தொடங்கி ஆபெல் மெகுல்லா மட்டும் யக்மயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற இருக்கிறான் அனைத்தும் இருந்தது கேபேரின் குமாரன் இவன் கீழே யாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான் கீழே யாத்திலுள்ள மனாசையின் குமாரனாகிய யாவீர் கிராமங்களும் மதில்களும் பெண்கள தாப்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய அறுபது பெரிய பட்டணங்களுள்ள அருகோப்பு சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது இத்தூபின் குமாரன் அகினதாப் இவன் ஏமில் இருந்தான் அஹிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான் இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தி ஆகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான் ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசிரியரிலும் ஆலோத்திலும் இருந்தான் பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான் ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பென்னிமீனில் இருந்தான் ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமூரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலையா தேசத்தில் இருந்தான் இவன் மாத்திரம் அத்தேசத்தில் தேசத்தில் இருந்தான் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்தது உசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான் அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள் நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு முப்பது மரக்கால் மாவும் அறுபது மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெள்ளி மான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர ஒழுக்கப்பட்ட பத்து மாடுகளும் மேச்சலிலிருந்து வந்த இருபது மாடுகளும் நூறு ஆடுகளுமாம் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்ஷா முதற் கொண்டு ஆசாம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர் செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சாலமோனுக்கு நாலாயிரம் ரத குதிரை லாயங்களும் பன்னிராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் மேற் மணியக்காரர் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மன லத்தனையான கொடுத்தார் சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் இருந்தது அவன் எஸ்ராஹியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் இருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்து ஐநூறு லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற் கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகள் குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள்